இந்திய தேசிய இயக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூக்கு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கீழே கொடுக்கப்பட்டவர்களில் இந்திய தேசியத்தின் பழம் பெரும் பெண்மணி என்றழைக்கப்பட்டவர் யார்? கிராண்ட் ஓல்டு லேடி ஆஃப் இந்தியன் நேஷனலிசம். கிராண்ட் ஓல்டு லேடி வந்து அன்னி பெசன்ட், அன்னி பெசன்ட் அம்மையார் தான் கரெக்டு. கிராண்ட் ஓல்டு மேன், இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அல்லது பழம்பெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் தாதாபாய் நவராஜி. பழம்பெரும் பெண்மணி அன்னி பெசன்ட். கீழ் காண்பவர்களுள் இந்திய தேசிய இராணுவம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தவர் யார்? ஃபஸ்ட் கன்சீவ்டு தி ஐடியா ஆஃப் தி ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஃபஸ்ட்டு ஐஎன்ஏவுடைய ஐடியாவை கன்சீவ் பண்ணவர் வந்து கேப்டன் மோகன் சிங்கு. கேப்டன் மோகன் சிங் தான் கரெக்டு. ராஸ்பிகாரி போஸ் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக்ஸை தோற்றுவித்தவர். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக், இந்திய விடுதலை கழகம், இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து தான் சுபாஷ் சந்திர போஸ் வந்து எடுத்துக்கிறாரு பொறுப்புகளை. வந்து ராஸ்பிகாரி போஸ் வந்து சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட பிறகு ஒப்படைச்சிடறாரு. சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆசாத் இந்து பௌஜ் என்று அழைக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்திற்கு தலைமையேற்று செயல்படுறார். ஸோ இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் வந்து மோகன் சிங்கு. கீழ் காண்பவர்களுள் இந்தியா விடுதலையை வெல்கிறது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இந்தியா விடுதலையை வெல்கிறது, இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம். இந்த புக்கை எழுதியவர் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத். தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். ஏ ராமகிருஷ்ணா மிஷன், சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ணா மடம் வந்து சுவாமி விவேகானந்தர் தான் கரெக்டு. பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராயால் தோற்றுவிக்கப்பட்டது கரெக்டு தான். ஆரிய சமாஜம் கேசவ் சந்திரசின் தவறு. 1875 தயானந்த சரஸ்வதி தான் வந்து ஆரிய சமாஜத்தை ஆரம்பிக்கிறார் பம்பாயில். ஸோ கேசவ் சந்திரசின் தவறு. பிரம்ம ஞான சபை வந்து மேடம் பிளவட்ஸ்கி மற்றும் ஹென்ரி ஹால்கட்டு ரெண்டு பேரும் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு அன்னி பெசன்ட் வந்து இந்த பிரம்ம ஞான சபையை பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க. ஸோ சி ஆப்ஷன் வந்து தவறு. சரியானது வந்து ஆரிய சமாஜம் வந்து தயானந்த சரஸ்வதி. ஸோ சி. கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து சர்வஜனிக் சபா, இதுதான் கரெக்டு. நமக்கு நல்லா தெரியும் சர்வஜனிக் சபா வந்து மகாதேவ் கோவிந்த ரானடே, எம்ஜி ரானடே தான் வந்து அந்த பத்திரிகையின் ஆசிரியர். அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்தவர் தான் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலேவின் குரு தான் வந்து எம்ஜி ரானடே. காந்தியடிகளின் பொலிட்டிக்கல் குரு வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பெங்காலி, தி பெங்காலி பானர்ஜி. பால கங்காதர திலகர். பால கங்காதர திலகர் வந்து தி மராத்தா இங்கிலீஷ் பத்திரிகை. லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய் வந்து யங் இந்தியா ஃபாரினில் ஆரம்பிக்கிறார், யங் இந்தியான்ற பத்திரிகையை. இந்தியாவில் வந்து 1919 முதல் வந்து மகாத்மா காந்தியடிகள் தான் வந்து யங் இந்தியா என்ற பத்திரிகையின் ஆசிரியர். இதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் சொல்லலாம், பட் லாலா லஜபதி ராய் வந்து யங் இந்தியா கரெக்டு தான். ஸோ டிக்கு வந்து 1, 4, 3, 2, 1 கரெக்டு. ஓகே, தட்ஸ் ஆல்.